சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் முன்னாள் அதிமுக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சிவா, அவருடைய தற்போதைய நிலை என்ன, விவரங்கள் சொல்லுங்க. அருணேஸ்வர், அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் உடல்நலக்கோளாறு காரணமாக தற்போது சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக அவர் இன்று காலை அனுமதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. திண்டுக்கல் சீனிவாசனை பொறுத்தவரை அவர் ஒரு மிக ஒரு வயதடைந்த ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்படுகின்றார். குறிப்பாக 75 வயது மதிக்கத்தக்கவராக இருக்கக்கூடிய அவர் தமிழக அமைச்சரவையில் பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுகவில் தற்போது இபிஎஸ் ஓபிஎஸ் என்று அணிகள் பிரிந்திருக்கக்கூடிய நிலையில இபிஎஸ் தரப்பில் அதிமுகவினுடைய பொருளாளர் என்ற பொறுப்பில் தற்போது அவர் இருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு பலமுறை உடல்நலக்கோளாறு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உடல்நலன் தேறி அவர் வீடு திரும்பியிருந்தார். தற்போது மீண்டும் இருதய அறுவை சிகிச்சைக்காக சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அவர் தொடர்ச்சியாக கண்காணிப்பில் வைக்கப்பட இருப்பதாக மருத்துவ தரப்பிலிருந்து தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அவருடைய உடல்நிலை என்ன மாதிரியாக இருக்கும் என்பது தொடர்பாக மருத்துவமனையிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் வெளிவர இருக்கிறது. அருணேஸ்வர், விவரங்களுக்கு நன்றி சிவா.